விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ள அன்புஜோதி ஆசிரமத்தில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. விழுப்புரம் அடுத்த குண்டலப்புலியூரில் 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அன்புஜோதி ஆதரவற்றோர் ஆசிரமத்தில் பலரை காணவில்லை என்ற குற்றச்சாட்டு பூதாகரமாக வெடித்துள்ளது. ஆசிரமத்திற்கு சீல் வைக்க மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து செஞ்சி டிஎஸ்பி பிரியதர்ஷினி, விக்கிரவாண்டி வட்டாட்சியர் ஆதி சிவசக்தி குமாரி உள்ளிட்டோர் நேற்று மீண்டும் சோதனை நடத்தினர். அப்போது பூட்டப்பட்டிருந்த அறைகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு சோதனை நடைபெற்றது. அதிலிருந்து முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதோடு ஆசிரமத்தில் வழங்கப்பட்டு வந்த மருந்துகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றை ஆய்வு செய்த பிறகு ஆசிரமத்திற்கு சீல் வைக்கப்பட உள்ளது. இதற்கிடையே ஆசிரம நிர்வாகிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆசிரமம் இப்போ சர்ச் கண்டக்ட் பண்ணோம். கம்ப்ளீட்டாக என்டையர் பில்டிங் சர்ச் பண்ணி அவங்களோட டாக்குமெண்ட்ஸு, வேறு என்னென்ன பேஷண்ட்ஸ் பற்றின பேப்பர்ஸ் என்ன வச்சுருக்கிறாங்க, அங்கே அவங்க இஷ்யூ பண்ணுற மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணியிருக்கோம். கூட வந்துட்டு நம்மளோட ஃபார்மசி, நம்ம ஸ்டேட் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அசிஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து இந்த ஒர்க்லாம் செக்ரிகேட் பண்ணி இந்த மென்டலி டிஸ்டர்ப் பேஷண்ட்ஸ் கொடுக்குற மெடிசன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்போது செக் பண்ணியிருக்கிறோம். கடந்த 10ஆம் தேதி இங்கு காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் நடத்திய ஆய்வின் போது அனுமதியின்றி ஆசிரமம் நடத்துதல், மனநலம் குன்றியோர், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்துதல், பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குதல் உள்ளிட்ட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் ஆசிரம நிர்வாகி ஜுபின் பேபி, அவரது மனைவி மரியா ஜுபின் மற்றும் ஆசிரம பணியாளர்கள் என மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். 142 ஆதரவற்றவர்கள் மீட்கப்பட்டு விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் உள்ள காப்பகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.